ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துடைய ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நம்ம வீட்டில் போட்டிருந்த தலைகை வழிபாடு தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வரப்போகிற இரண்டாவது சனிக்கிழமை, மூன்றாவது சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை எல்லாமே பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது தான். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. துளசி செடி பூஜை வந்துட்டு நான் ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அப்படி தான் இருந்தது. நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணும்போது அன்றைக்கே எடுக்கக்கூடாது, மறுநாள் தான் அதை நம்ம எடுத்து வைக்கணும். நான் வந்துட்டு எடுத்து வைக்கல, ஏன்னா காலையில் அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெறும் தண்ணி மட்டும் மாற்றிட்டு வெறும் சுவாமிக்கு பால் மட்டும் பிரசாதமாக வச்சுருந்தேன். வச்சுட்டு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். ஒரு 11 o'clock போல் வாசல் பெருக்கி நம்ம கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டுக்கே சுண்டல் ஊற போட்டுட்டேன், கருப்பு கொண்ட கடலை ஊற போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கெட்டில் இப்போ தண்ணி போட போகிறேன். தண்ணி போட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு, அதாவது என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு நான் வந்துட்டு அப்படியே இந்த பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வெள்ளை கலர் கவரில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங் போயிட்டு போரூர் மார்க்கெட்டில் பெருமாள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பூ, பழம், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாமே இந்த மனக்கட்டையும் வாங்கியிருந்தேன். அந்த மனை வந்துட்டு 200 நினைக்கிறேன். பெருமாள் வந்துட்டு இதில் உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கண்டிப்பாக பெருமாளுக்கு நெல்லிக்காய் வைக்கணும், ஏன்னா நெல்லிக்காய் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு படித்தோம்னா ரொம்ப நல்லதுன்றதால நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 விதமான சாதம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, சுண்டல், அதுக்கப்புறம் வடை, இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். ரெசிபி வந்து நான் அவ்வளோவா ஷூட் பண்ணலை, ஏன்னா ரெசிபியில் இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக போயிடும். நான் கண்டிப்பாக ரெசிபி பெருமாள் தலைகினே ஒரு படையிலே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஒரு சும்மா ஒரே ஒரு புளி சாதம் அது மட்டும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், ஏன்னா அந்த அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட். அதனால் அது மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எங்களுக்குமே இந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறீங்க. பண்ணணும்னு தோணுதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. யார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு தோணுதா செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நல்ல விஷயந்தான் பண்ணுறோம், கெட்ட விஷயமே பண்ணலை. ஸோ சுவாமி தான் நம்ம கும்பிடுறோம், அதனால் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு எந்த ஒரு தயக்கமும் வேணாம். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நைட்டே சுண்ணல் ஊற போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அடுப்புக்கு ஏற்றிட்டு போகிறேன். இன்றைக்கி என்னென்ன ரெசிபிஸ்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் வடை, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், பொங்கல், இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்துட்டு நீ சுவாமி கும்பிட போகிறோம். இதெல்லாம் தான் செஞ்சு நம்ம பெருமாளுக்கு தலையை போட்டு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களால் நீங்கள் என்ன முடியுமோ நீங்கள் அப்படி வந்துட்டு பெருமாளை வழிபடலாம். வெறும் பால் கூட வச்சு நம்ம வந்துட்டு சுவாமி கும்பிடலாம். நம்ம எப்படி கும்பிடுறோன்றதை வந்துட்டு சுவாமி பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் செஞ்சு நீ கும்பிட்டா தான் நான் வந்துட்டு வருவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி சுவாமி கும்பிட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வாசலில் தோரணம், இந்த மாயில் இதெல்லாம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்கள் இருந்தது, நிறைய பூ இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பூ போகணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பாரிஸ் இருந்தால் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். துளசி, அதுக்கப்புறம் இந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்களா அது, சாமந்தி பூ நிறைய இருந்தது. அதெல்லாம் இப்போ உட்காந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நான் மட்டும் செய்யலைங்க, என்னுடைய கணவரை ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க விஷயம் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். அஞ்சு வகையான சாதம் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் அரிசி ஊற போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து, வடைக்கு உளுந்துமே ஊற போட்டு விட்டுட்டேன். கொஞ்சமாக தான் உளுந்து நான் ஊற போட்டிருந்தேன், ஏன்னா அந்த உளுந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டபுள் த குவான்டிட்டி அந்த மாதிரி நல்லா உப்பி வரும், அதனால் கொஞ்சமாக ஊற போட்டிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா புளி சாதம் செய்கிறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு 2 காஞ்சம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் புளி வந்துட்டு ஆல்ரெடி ஊற போட்டு விட்டுறேன். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்துட்டு புளி ஊற போட்டிருந்தேன். அதையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் நமக்கு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்கு நம்ம இதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம். அந்த பொடி ஆட்டணும் போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த பெருமாள் கோவிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
ஸோ நான் வந்துட்டு இந்த புளி காய்ச்சல் வேறு பர்னருக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு பொடி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். புளி சாதம் பொடி, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 4-5 வெந்தயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே லைட்டாக சூடு ஏறினா போதும், ரொம்ப அப்படியே கருகணும்லாம் அவசியம் கிடையாது. கருகு விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி அது தீஞ்ச வாடை வந்துடுறதுனால லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாதம் வடித்து எடுத்துட்டேன். சாதம் வந்துட்டு ரொம்ப குழஞ்ச மாதிரி வடிக்காதீங்க, லைட்டாக பொலபொலன்னு இருக்கிற மாதிரி சாதம் வடிச்சுக்கோங்க. சாதம் வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த சாதத்தை புளி காய்ச்சோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு ஒரு அப்படியே விட்டுருங்க, மூடி போட்டு விட்டுருங்க. எச்சி படாமல் இருக்கணும், ஏன்னா பெருமாளுக்கு செய்கிறோம் இல்லையா, ரொம்ப சுத்தபத்தமாக செய்யணும், எச்சி படாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் இதை வந்துட்டு ஓரமாக வச்சுடுறேன். நான் வந்துட்டு புளி சாதம் செய்யும் போது அப்படியே சைட் பை சைடு சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பச்சரிசி, சிறுபருப்பு இதையுமே ஈக்குவல் குழந்தையில் எடுத்து குக்கர் அப்படி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் குழையை. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி, திராட்சை, எனது ஏலக்காத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதாங்க, கடகடன்னு பெருமாளுக்கு தேவையான பிரசாதங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் வந்துட்டு சிங்கில் குறி எல்லா பதம் தேய்ச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனை வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு வாசலில் எல்லாமே இந்த துளசி செடியெல்லாம் ஓரம் பண்ணிவிட்டு வாசல் கழுவிட்டு கோலம் மட்டும் போட்டுட்டுருக்குறேன். கோலம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே சுவாமி கும்பிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ண வேண்டியது தான். சுவாமி வந்துட்டு நாங்கள் பூஜை ரூமில் பண்ணலை, ஹாலில் தான் பண்ண போகிறோம், டிவி கிட்ட தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபேமிலியாக நின்று நம்ம சுவாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் பூஜை ரூம் வந்துட்டு கொஞ்சம் வாட்டம் இருக்காது, வசதி இருக்காதுன்றதால இந்த மாதிரி ஹாலில் தான் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. பெருமாளுக்கு தேவையான அந்த பிரசாத ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ. நான் கண்டிப்பாக அடுத்த வ்ளாக்ஸில் இல்லை அடுத்த வீடியோவை நான் அது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால தான். ஸோ வாசலில் பார்த்திங்கன்னா மாக்குழம்பு தான் போடுறேன். அரிசி மாவு அதிகமாகவும் கோலப்பொடி கம்மியாகவும் ஆட் பண்ணி நான் வந்துட்டு மாக்குழம்பு போடுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப பளீர்னு இருக்குங்க, அந்த வாசலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறோம் இல்லை நல்ல நாள் நம்ம குழம்பு போடும்போது அது கூட அந்த செம்மண் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும், நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாசலில் குளம் போட்டுட்டு லக்ஷ்மிக்கிட்டேயும் வந்துட்டு துளசி செடிக்கிட்டேயும் வந்துட்டு குளம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வைக்கிறது வாசலில் உருளி வைப்போம் இல்லையா, அதை நான் வச்சு விட்டுடுறேன். இந்த உருளி வைக்கும்போது அப்போ தான் அந்த ஒரு ஓவரால் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த வாசலில் கோலம் போடுறது, உருளி வைக்கிறது, இந்த மாதிரி வாசலில் வந்துட்டு ரொம்ப அழகாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு ஹாபினே சொல்லலாம். ஸோ வாசலில் வந்துட்டு அழகாக குழம்புலாம் போட்டு உருளிலாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா கிச்சனில் நான் கிச்சன் மேடமில் குழம்பு போட்டுட்டுக்கிறேன். ஆல்ரெடி பிரசாதம் செய்யும் போதே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே குழம்புலாம் போட்டு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையாக செய்யும்போது ஈரம்லாம் பட்டு ஒரு மாதிரி இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு களைச்சிட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே பெருமாள் திருநாமம் அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் இதை நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது நல்லா இருந்தது, ஒரு சடனாக ஒரு ஐடியா வந்தது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதெல்லாம் வரைஞ்சிட்டு இது மேலே வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் கேஸ் மேலேயுமே நான் வந்துட்டு சும்மா ஒரு சின்னதாக குழம்பு போட்டு விட்டுறேன். கேஸ் மேலே சும்மா ஒரு தாமரை மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடு நான் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடுறேன், அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயே பிடிச்ச ரெண்டு இடம், ரெண்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிச்சன், இன்னொன்று வாசல். ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணி அழகாக குழம்புலாம் போட்டு அழகாக வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு க்ளீனாக இருந்தாலே போதும், மற்ற வேலை நான் டக் டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ கிச்சனுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஹாலை நல்லா பெருக்கிட்டு அங்கே நல்லா தொடச்சிட்டு அங்கே பெருமாளுக்கு வந்துட்டு நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற சனிக்கிழமை, ரெண்டாவது சனி மூணாவது சனி இருக்குல்லையே கடைசி சனிக்கிழமைனா நான் வந்துட்டு பெருமாளுக்கு என்னென்ன பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரப்போகிற வெள்ளிக்கிழமை கூட நான் வந்துட்டு துளசி பூஜை பண்ணணும், மகாலட்சுமி பூஜை பண்ண நினச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நல்லபடி அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரெசிபிஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். தேங்காய் சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, இது எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணல, மற்ற இது எல்லாமே ஆட் பண்ணி நான் செஞ்சிட்டேன். இப்போ நம்ம டக் டக்குன்னு பெருமாளுக்கு அலங்காரம் சுவாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பெருமாள் படத்தில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த மணக்கட்டையில் மஞ்சள்லாம் தடவி அந்த மணக்கட்டையிலையுமே நான் வந்துட்டு ஒரு சைடு சங்கு, இன்னொரு சைடு சக்கரம், அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு அந்த அவரோட திருநாமம் போட்டு அதுக்கு மேலே குங்கும மஞ்சள்லாம் வச்சு அவரோட படம் நான் வச்சிடுறேன். படத்துக்கு நான் வந்துட்டு துளசி மாலை, கண்டிப்பாக துளசி வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துளசி மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கதம்ப மாலை அதையுமே போட்டுட்டு நடுவில் வந்துட்டு சம்மந்தி பூ எல்லாமே வச்சு விட்டுடுறேன். ஏன்னா பெருமாள் வந்துட்டு அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க, அவருக்கு அலங்காரம் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ நல்லா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்துட்டு அலங்காரம் பண்ணிவிட்டேன். அந்த மலையில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பூவால் நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பானகம், ஆல்ரெடி பானகம் எப்படி செய்யுது அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த முதல் புரட்டாசி நாள் அன்றைக்கி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம், பச்சைக்கருப்புறம், தண்ணி, ஏலக்காய் தூள், துளசி இதெல்லாமே போட்டு துளசி தீர்த்தம் வச்சாச்சு. ரெண்டு சைடுமே குத்துளுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மண் விளக்கு, அகல் விளக்கு வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் மணக்கட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, சீதாப்பழம், ஆப்பிள், மாதுளப்பழம், சாத்துக்குடி, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பெருமாளோட அந்த உருவம், திருவுருவம் தான் வரைஞ்சிட்ருக்கேன். இது வரையும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி மனசு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா அவரோட முகம் நமக்கு அழகாக வரணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லாம் சர்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருந்தது எப்படி வரும் அப்படின்ட்டு. பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருந்தார், ரொம்ப சிரிச்ச முகமாக வந்திருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருந்தது, நம்மளோட பூஜை வந்துட்டு பெருமாள் எடுத்துக்கிட்டார் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. அவரோட அழகான முகம் வந்துட்டு அந்தளவுக்கு வெளியில் வந்திருந்தது, அவர் உருவம் எடுத்திருந்தார், எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஃபேஸுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க ரைஸு, இது லெமன் சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரீடத்துக்கு அது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு வந்துட்டு புளி சாதம். ரெண்டு காதுகளுக்கு தேங்காய் சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அவரோட திருநாமம் அதுக்கு வந்துட்டு தயிர் சாதம், நடுவில் அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு நான் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். கண்களுக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அவரோட தாடையில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்துட்டு நான் அதுக்குமே தயிர் சாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவிழிக்கு ஒரு மூணு சுண்டல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது என் கையில் வந்து ஒரு மாதிரி நடுக்க எடுத்துக்கச்சுங்க, கையில் ஒரு மாதிரி உதல் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, எனக்கு நார்மலாகவே பெருமாள்னாலே பயங்க, ஏன்னா பெருமாள் வந்துட்டு வச்சு செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால் எனக்கு அவர் அந்த கோயில் போனாலும் சரி அவர்கிட்ட அந்த ஒரு அது ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் ஒரு மாதிரி இருக்குமா. அதனால் அவரோட ஃபேஸ் வந்துட்டு என்னுடைய கைகளால் போடும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, பக்கு பக்குன்னு இருந்தது. பட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு சூப்பராக என்னுடைய பூஜை பெருமாள் எடுத்துக்கிட்டார், அவ்வளோ அழகாக உருவம் எடுத்திருந்தார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி பெருமாளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது உடனே செஞ்சிடணும், இல்லை பெருமாள் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இது பண்ணுவார் அப்படின்ட்டு. அதனாலேயே எனக்கு அவர்னாலே கொஞ்சம் பயம்தான். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு சூப்பராக அவருமே நம்மளுடைய பூஜை ஏற்றுக்கிட்டார். அவருடைய கழுத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆபரணமாக கருப்பு கொண்டக்கல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அவருக்கு மாலை மாதிரி போட்டு விட்டுறேன். இப்போ நம்ம சுவாமிக்கு விளக்கெலாம் ஏற்றி சுவாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். சுவாமி கும்பிடும்போது கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிடும்போது அவரே பெருமாளே நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. பெருமாளுடைய திருவுருவம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு அது எடுக்கவே மனசே இல்லைங்க, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்திருந்தார். ஸோ நாங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக திருப்தியாக சுவாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம். நாலு பேருமே அவரோட கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுங்க, நல்லா வாசனையுள்ள சாம்பிராணி ஏற்றுங்க, தசாங்கம் கூட ஏற்றுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நான் தசாங்கம் தான் வீடு ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்தேன், நல்லா இருந்தது, அந்த வைப்ரேஷன் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை சூப்பராக நிறைவேறியது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.